Hello friends, welcome back to Dharsika channel. முன்னடியே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எஜுகேஷனல் வீடியோ தான் வந்து இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எதை பத்தி பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா what is non fungible tokens NFT. So NFT பத்தி நம்ம நிறைய வாட்டி பேசி இருக்கோம், ஒரு சில வீடியோ கூட போட்டுருக்கோம். பட் NFT ங்கிறது என்னங்கிறது இந்த வீடியோல ஷார்ட்டா பார்த்தறலாம். NFT non fungible பாக்கறது மாதிரி முதல்ல fungible அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். fungible tokenனா வரணுமே இல்லைங்க, $2 இல்ல $4 இல்லைன்னா வந்து காயின்ஸ், இது எல்லாமே வந்து ஃபஞ்சிபிள், ஒரே மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா, $10 ரூபா நோட்டு ரெண்டு நோட்டு வச்சிருந்தாலும் ஒரே மதிப்பு தான். ஆனால் நான் ஃபஞ்சிபிள் வந்து அப்படி இருக்காது. நான் ஃபஞ்சிபிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அது டிஜிட்டல் லெட்ஜரோட அட்டாச் ஆகிருக்கும். டிஜிட்டல் லெட்ஜருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, பிளாக் செயினில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம வந்து அந்த டிஜிட்டல் லெட்ஜர் சேவ் ஆன பிளாக் செயினை வந்து நம்ம எதோட வேணா வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். எதோடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மோனோலிசா ஃபோட்டோகிராஃப் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஃபோட்டோவோட வந்து நம்ம வந்து இதில் வந்து இந்த லெட்ஜரை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் சொந்த பிக்சர்ஸ், இல்லைன்னா நீங்கள் பாட்டு பாடுறது, அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வரைஞ்ச டிராயிங்கு, இந்த மாதிரி எது கூட வேணால் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஈவன் சச்சின் டெண்டுல்கரோட ஃபோட்டோ, ஆட்டோகிராஃப், எது கூட வேணால் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு வந்து அந்த ஃபோட்டோவோட இல்லைன்னா அந்த அந்த பிக்சரோட வேல்யூவை பொறுத்து மாறும். ஒரு சில டைமு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மோனோலிசா ஃபோட்டோ வந்து ஏதோ ஒரு மியூசியத்தில் இருக்குது, ஆனால் அதோடைய பார்ட்டை மட்டும் எடுத்து நம்ம வந்து அந்த டிஜிட்டல் லெட்ஜரை அட்டாச் பண்ணோம்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு NFT டோக்கன் ஆகும். ஈவன் உங்கள் சொந்த ஃபோட்டோவை எடுத்து கூட நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா அது ஒரு NFTயாக மாறும். அதை யாராவது வாங்கினாங்கன்னா நீங்கள் வந்து காசாக்கிக்கலாம். ஸோ இதன் மூலிமா அந்த டிஜிட்டல் லெட்ஜரை பிளாக் செயினாக அட்டாச் பண்ணி நம்ம NFT வெளிவரதுனால என்னன்னா அந்த பிளாக் செயினை வெரிஃபை பண்ணி யார் வாங்கலாம் யார் விற்றாங்கிற டேட்டாஸ் இருக்கும், ட்ராக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் விற்றாங்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு NFTயும் வேறுபடும். ஆக்சுவலாக ஒன்றும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ₹10 டோக்கன், அதான் ₹10 காயின், இல்லை ₹10 நோட்டு, ரெண்டும் வந்து ரெண்டுக்கும் ஒரே மதிப்பு தானே. நம்பர் சீரியல் நம்பர் வேரி ஆகுங்களா, அந்த மாதிரி சீரியல் நம்பரில் வந்து இது வந்து வேரி ஆகும். அந்த சீரியல் நம்பர் தான் அந்த டிஜிட்டல் லெட்ஜர். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலைவர் கமல் கூட வந்து இதில் வந்து ஃபைனலாக வந்து NFT விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேண்டிகோங்கிற ஒரு கம்பெனியோட பேசியிருக்காரு. பேசி இன்னும் வெளியே வரல. பட் வெளியே வந்துச்சுன்னா நம்ம மக்கள் எத்தனை பேர் ஆதரவு தருவாங்கன்னு தெரியல. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இது ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. அதனால வந்து NFT பார்த்தீங்கன்னா அதுக்கு மதிப்புங்கிறது வந்து நம்ம கூட்டுறது தான் மதிப்பு. சரிங்களா, அந்த பிளாக் செயின் அந்த லெட்ஜர் டிஜிட்டல் லெட்ஜர் அட்டாச் பண்ணுறதுனால அதுக்கு வந்து மதிப்பு வருது. அது வந்து நான் ஃபஞ்சிபிள்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா ஒரே மாதிரி இல்லாமல் சம்திங் யூனிக்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா மோனோலிசா ஓவியம்னு பார்த்தீங்கன்னா மோனோலிசா ஓவியம் உலகத்தில் ஒன்று தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த டிஜிட்டல் லெட்ஜர் டீடைல்ஸ் எதோட அட்டாச் பண்ணுறீங்களோ அது வந்து யூனிக்காக இருக்கும். ஒவ்வொரு இதுவும் ஒரு யூனிக் அசட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் NFTன்னு சொல்லலாம். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் வீடியோனால ஒரு சில தவறுகள் இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கலாம். ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அடுத்து வந்து ஸ்லோவாக வந்து அனிமேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மற்றபடி அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி வந்து NFTன்னா என்னென்னு கற்றுக்கிட்டீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் TS. நன்றி, பாய்.